காலையிலும் மாலையும் ஓத வேண்டிய முக்கிய திக்ர்கள் யாவை என்று கேட்டுக்கிறாங்க. காலையில் வரக்கூடிய திக்ர்களில் ஹிஸ்னுல் முஸ்லிம் சாயித் இப்னு வஹப் அல் கஹ்தானி அவர்களுடைய அந்த புத்தகத்தை எடுத்து பார்த்தீங்கன்னா நிறைய காலை மாலை துவாக்கள் போட்டிருக்காங்க. ஆனால் அதை தஹ்ரீஜ் பண்ணி பார்க்குற டைமில், அதாவது தஹ்கீக் பண்ணி பார்க்குற டைமில் பல ஹதீஸ்களை அறிஞர்கள் வந்து அதில் வரக்கூடிய செய்திகளையும் என்ன செஞ்சுக்கிறாங்க, தாய்ஃபானது பலகீனமானது அப்படின்ட்டு சொல்லிக்கிறாங்க. இதில் கருத்து முரண்பாடுகள் உண்டு, இதில் கருத்து முரண்பாடுகள் உண்டு தான். என்றாலும் அல்லாஹ்வாலம் நம்ம அந்த ஹிஸ்னு முஸ்லீம் சம்பந்தமான தொடர் வகுப்புண்டு நம்ம செஞ்சதில் நமக்கு விளங்குகிற அளவில் ஒரு சொற்பமான ஹதீஸ்கள் தான் காலை மாலை துவாக்கள் என்ன சஹியான துவாக்களாக இருக்குது. கொண்டு வந்து அல்லாஹும் பிக்க அஸ்பஹ்னா வபிக்க அம்சைனா வபிக்க நஹ்யா வபிக்க நமூத்து வயலைக்கல் நுஷூர் அப்படி என்று சொல்கிறது. அது மாலையிலேயாக இருந்தால் அல்லாஹும் பிக்க அம்சைனாண்டு ஆரம்பித்து வயலைக்கல் மசீர் அப்படி என்று முடிகிறது. அடுத்த வா அஸ்பஹ்னா வ அஸ்பஹல் முல்குல் இல்லாஹ் என்று ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நீண்ட அந்த துவா, இந்த துவாவும் எனது இந்த ரெண்டும் அஸ்பஹ்னாண்டு ஆரம்பிக்கிறதுல இது ரெண்டு தான் சஹியானது. இன்னும் சில துவாக்கள் அஸ்பஹ்னாண்டு வருது நினைக்கிட்டால் அந்த செய்திகள்லாம் என்ன பலகீனமான செய்திகள். அடுத்தது அல்லாஹும் அன் தரப்பி லா இலாஹ இல்லா அந்த ஹலக் தனிவான அப்துக் என்று வரக்கூடிய சையீதுல் இஸ்திஃக்ஃபார், இது வந்து சஹியான துவா. அடுத்ததாக அல்லாஹும் இன்னி அஸ்அலுக்க அல் அஃப்வ வல் ஆஃபியத்த ஃபித் துன்யா வல் ஆஃபிரா அப்படின்னு வரக்கூடிய அந்த துவா, அல்லாஹும் ஸ்தூர் அவராதி வாமின்ற வாதி அல்லாஹும் அஃபதுனி என்று ஒரு அழகான துவா வருது. வாவது பிகன் உஹ்தாலமின் தஹ்தி என்ன செய்யும் அந்த துவா முடியும். இதை வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த துவாவை சொன்னார்கள். ஆனால் மூணு முறை சொன்னிட்டு வரக்கூடிய செய்தி பலகீனமானது, ஒரு முறை என்னது சொன்னார்கள் என்றதான் சஹியானது. இது காலையிலையும் மாலையிலையும் முதல் துவா, அல்லாஹும் அன் தரப்பியும் காலையிலும் மாலையிலும் ஓதக்கூடிய துவா, இது சஹியானது. இது அல்லாமல் இந்த துவாக்களை நீங்கள் பார்க்கலாம் என்னென்னு சொன்னால் சஹியான துவாக்கள் வரக்கூடியதில் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அதாவது ஜுவைரியா ரதியல்லாஹு அன்ஹு சொன்னதாக வருது, சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி அதத கல்கஹி வரிதா நஃப்ஸிஹி வஸினத அர்ஜிஹி வமிதாத கலிமாத்திஹி. ஆனால் இது காலை துவா அல்ல, காலை நேரத்தில் அவங்க சொல்லி கொண்டிருக்கிற டைமில் ரசூல் அங்கே வந்து இந்த உண்டை நான் சொன்னால் என்ன, இந்த ஒன்று நீங்கள் சொல்லியிருந்தால் எல்லா திக்ர்களுக்கும் போதுமானதுன்னு சொன்னாங்க. ஆனால் அது காலையில் சொன்னதுனால தான் சொன்னாங்கிறதுக்கு அதில் எந்த தலீலும் இல்லை. எனவே அது ஒருவர் காலையிலையும் ஓதலாம், மாலையிலையும் ஓதலாம், வேறொரு நேரங்களில் என்ன செய்யலாம் ஓதலாம். இதெல்லாம் ஆயத்தில் குறிச்சி ஓதலாக வரக்கூடியவைகள், குல்லல் பிரபின்னா குல்லல் பிரபில் ஃபலக்கன் ஓத வரக்கூடியவைகள் எல்லாமே என்ன பலகீனமான செய்திகள். இதெல்லாமல் சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி என்று வரக்கூடிய நூறு முறை காலையிலையும் மாலையில் நூறு முறையும் சொல்கிறதும் என்னது சஹியான. அடுத்து அவுது பிக்கலி மாத்தில்லா இத்தாம் மாத்தி மின் ஷர்ரி மாஹலக் அப்படின்னு சொல்கிறது மாலையில் ஊதுறது என்னது சஹியான அறிவிப்பில் வருது. பிஸ்மில்லா இல்லது லாயதுர் மாஸ்மி என்று வரக்கூடிய செய்தி பலகீனமானது. பிஸ்மில்லா இல்லது லாயதுர் மாஸ்மி ஷேம் ஃபில் அர்தி வலா பிஸ்மா ஹோ சமீல் அலி என்று வரக்கூடிய செய்தி வந்து பலகீனமான துவா. இதில் கருத்து முரண்பாடுகள் உண்டு தான். ஆனால் நான் சொன்ன இந்த பட்டியலில் ஒரு ஐந்து அல்லது ஆறு துவாக்கள் தான் என்னது சஹிஹான துவாக்கள் என்று நம்ம என்ன செய்கிறது காண முடிகிறது. இந்த துவாக்களையும் ஒரே தர்த்தீப்பில் சொல்லணும் என்ற அவசியம் இல்லை, ஒரே தர்த்தீப்பில் சொல்லணும் என்ற எந்த அவசியமும் இல்லை. நம்ம வந்து நடந்து கொண்டும் சொல்லலாம், உட்கார்ந்து கொண்டும் என்ன செய்யலாம் சொல்லலாம், சாய்ந்து கொண்டும் என்ன செய்யலாம் இந்த துவாக்களை நம்ம சொல்ல முடியும். ஹை.